பார்ப்பவரெல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு அழகான பெண் மனைவியாக வர வேண்டும் என பிரியங்காவிடம் கூறியுள்ளார் நிரூப். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இன்றைய எபிசோட் தொடங்கும் போதே கமல் பாடலுடன் தொடங்கியது. சிங்காரவேலன் படத்தில் இடம்பெற்ற என்னுடைய ஆளு மக்கர் பண்ணாதே என்ற வேக்கப் பாடலுக்கு ஆட்டம் போட்டனர் ஹவுஸ்மேட்ஸ். அதனைத் தொடர்ந்து கிச்சனில் கிச்சன் டீம் சமைத்து கொண்டிருக்க அவர்களை போய் குளித்துவிட்டு வருமாறு கூறினார் தாமரை. ஆனால் ஸ்ருதியும் பாவனியும் நாங்கள் சமைத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் போய் குளியுங்கள் என்றனர். இதனை கேட்ட வீட்டின் கேப்டனரான தாமரை, இதையெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், என்னையே மிரட்டுறீங்க என்று அவர்களின் கேப்டனுக்கான கெத்தை காட்டினார். அதனைத் தொடர்ந்து பெட்ரூம்குள் பிரியங்காவும் நிரூப்பும் பேசி கொண்டிருந்தனர். ரொம்பவே ரகசியமாக கேமரா அவர்களை ஃபோக்கஸ் செய்தபடி மறைத்து பேசுவது புரியாதபடியும் கையால் எழுதியும் காட்டி பேசினர். எலிமினேஷன் குறித்தே அவர்கள் பேசியதாக தெரிகிறது. எலிமினேஷனுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் யார் வெளியே செல்லப் போகிறார்கள் என்பதையே ரகசியமாக பேசியதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து வருண் உள்ளே வர மேட்ரிமோனி என டாப்பிக்கை மாற்றினார் பிரியங்கா. தொடர்ந்து தான் மேட்ரிமோனி தொடங்கியிருப்பதை போல் பேசிய பிரியங்கா எந்த மாதிரியான பொண்ணு வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு வெளியே கூட்டிட்டு போனால் பார்ப்பவர்கள் எல்லாம் பொறாமைப்பட வேண்டும், அந்த அளவுக்கு அழகாக கண்ணுக்கு லட்சணமான பொண்ணு வேண்டும் என்று கூறினார். மேலும் ஈவினிங் ஆனால் என்னுடன் சண்டை போட வேண்டும் என்றும் மனதில் உள்ள ஆசைகளையும் கொட்டினார். இதனை கேட்ட பிரியங்கா நீங்கள் விரும்பியது போல் அழகான கண்ணுக்கு லட்சணமான பொண்ணு கிடைப்பார் என்று கூறி மேட்ரிமோனி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் பிரியங்கா. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.